ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு கேள்விகள் இரண்டு பதிலோ ஒன்று அப்படிங்கிற வார்த்தை விளையாட்டு விளையாடலாம். உங்களிடம் இரண்டு கேள்விகள் கேட்கப்படும், ஆனால் அதற்கு ஒரே சொல்லில் அல்லது ஒரே வார்த்தையில் இரண்டு கேள்விகளுக்கும் பதில் தர வேண்டும். அதே சமயம் அந்த விடைக்கு இரு வேறு பொருள் இருக்க வேண்டும். வாங்க இப்ப விளையாடலாம். அடிக்க உதவும், கூல் செய்ய உதவும், அது என்ன? பதில் கம்பு. சாப்பாட்டிலும் இருக்கும், கண்ணீரிலும் இருக்கும், அது என்ன? பதில் உப்பு. மலரின் குணம் இதனால் புரியும், மானிடர் இனம் இதனால் வளரும், அது என்ன? பதில் மனம். இதை கொண்டு தலைவாரலாம், இதை கொண்டு பழமும் வாங்கலாம், அது என்ன? பதில் சீப்பு. திமிரின் மறுபெயரும் இதுதான், பொருள் விளக்கும் நூலும் இதுதான், அது என்ன? பதில் அகராதி. சமையலும் செய்யலாம், தலையிலும் வைக்கலாம், அது என்ன? பதில் மல்லி. இயக்குனரும் எடுப்பார், ஒரு விலங்கும் எடுக்கும், அது என்ன? பதில் படம். முத்துக்கு ஒப்பு, முறுவலில் காண்பது, அது என்ன? பதில் பல். வயலில் இருக்கும் திருமணத்தையும் குறிக்கும், அது என்ன? பதில் பயிர். மகளிருக்கும் தேவை, நிலத்திற்கும் தேவை, அது என்ன? பதில் காளை. இதை சாப்பிடலாம், பரீட்சையிலும் வாங்கலாம், அது என்ன? பதில் முட்டை. நாடுகள் அழிவது எதனால், மாடுகள் வாழ்வது எதனால்? பதில் போர். உடலிலும் இருக்கும், கடலிலும் இருக்கும், அது என்ன? பதில் மச்சம்.
உழைப்பால் நமக்கு கிடைப்பது இதுதான். வயலுக்கு நீர் பாய்ச்ச தேவையானதும் இதுதான். அது என்ன? பதில் ஏற்றம். பெண்கள் விரும்பும் புடவையும் இதுதான். மக்கள் இப்படியும் திருந்துகிறார்கள். அது என்ன? பட்டுத்தான். இளநீருக்குள் இருந்தால் இளமை, தலைக்கு வந்தால் முதுமை. அது என்ன? பதில் வழுக்கை. தன் நாட்டிற்காக சண்டையிடும் அமைப்பும் இதுதான். ஒரு வகை நோயும் இதுதான். அது என்ன? பதில் படை. வேலையை லகுவாக்க பயன்படும் கருவியும் இதுதான். நெருப்பின் சிறு தெரிப்பும் இதுதான். அது என்ன? பதில் பொறி. ஒரு மரத்தின் பெயரும் இதுதான். பாயும் விலங்கும் இதுதான். அது என்ன? பதில் வேங்கை. கடலில் மீன் பெருகுவது எதனால்? குடும்பத்தில் விரிசல் வருவது எதனால்? பதில் பிடிப்பாரற்று இருப்பதனால். உணவு மணக்க உதவும், விலையை ஏற்ற உதவும். அது என்ன? பதில் ஏலம். சரியாக படிக்கவில்லை என்றால் இப்படி அழைப்பார்கள். உரம் வேண்டுமெனில் இவ்வாறு செய்வார்கள். அது என்ன? பதில் மக்கு. இந்த விலங்கின் மேல் பந்தயம் கட்டுவார்கள். சொன்னதை சொல்லும் பறவையையும் இப்படி சொல்வார்கள். அது என்ன? பதில் கிள்ளை. நாம் உடுத்தும் உடைகளில் இதுவும் ஒன்று. வீடு கட்டும் போது இதுவும் போடுவார்கள். அது என்ன? பதில் சாரம். இது கிடைத்தால் வசிக்கலாம், இது கிடைத்தால் விசும்பலாம். அது என்ன? பதில் அரை. எத்தனை வார்த்தை விளையாட்டு கேள்விகளுக்கு பதில் கண்டுபிடிக்க முடிந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.